தொடர்வது விரைவு செய்திகள். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த 50,000 ரூபாய் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக கடன் உதவி வழங்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் உதவி வழங்கும் விழாவில் பேசிய அவர், 40% மற்றும் அதற்கு மேற்பட்ட உடல் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் தொடங்க வட்டியில்லாத கடன் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணனும் கலந்து கொண்டு 24 பயனாளிகளுக்கு சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் மீனவர்கள் நலன் காக்க அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக மீனவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் மீனவர் சேமிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். கொரோனா தொற்று பரவாமல் தடுக்கவே பிஜேபியின் வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறினார். தமிழக அரசு மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர தேவையான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெளிச்சம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அரசு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேரும் வகையில் அரசு இடஒதுக்கீடு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் புதிய கட்டடப் பணிகளை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் மழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மதுரையில் மழைநீர் தேங்குவதை 30 நிமிடங்களுக்குள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தருமபுரி மாவட்டத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டடப் பணிகளை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இன்று திறந்து வைத்தார். இதன்படி அதகப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள், செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் விடுதி கட்டுமான பணி ஆகியவை இன்று தொடங்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் தொடர் திருட்டு சம்பவங்களை தடுக்க அனைத்து ஊராட்சிகளிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாவட்டத்தின் கீழ்பழுவூர் ஊராட்சியில் உள்ள கிராமங்களில் 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50 சிசிடிவி கேமராக்களின் பயன்பாட்டை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர் சி சம்பத் ஆகியோர் சென்னை அறிவாலயத்தில் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி ராமகிருஷ்ணன், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சொத்துவரி நிலுவைத் தொகைகளுக்கு கொரோனா பேரிடர் காலத்தையொட்டி சலுகைகள் வழங்கப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சொத்துவரி நிலுவைத் தொகைக்கு ஆண்டிற்கு 2% தனி வட்டி செலுத்த வேண்டிய நிலையில் கொரோனாவை முன்னிட்டு 0.5% தனி வட்டியுடன் அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை சொத்துவரியை செலுத்தலாம் என அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றையொட்டி பட்டாசுகளை வெடிக்க தடை விதிக்கப்படுவதாக கர்நாடகம் மற்றும் தில்லி அரசுகள் அறிவித்துள்ளன. பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் காரணமாக கொரோனா நோயாளிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.